ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கும் உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் யோவான் எழுதினான சுவிசேஷ புஸ்தகம் 14:13 தியானிக்க இருக்கிறோம். நீங்களின் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லி. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் எதற்காக எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். யூதர்கள் இயேசுவை மேசியா என்று அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த யோவான், தேவனுடைய சீஷனாகிய யோவான், அந்த யூதர்களுக்காக எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் தான் இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகம். அது யூதர்களுக்காக எழுதப்பட்டது. யூதர்கள் இயேசுவை மேசியா என்று சொல்லி அங்கீகரிக்காதது நிமித்தமாக அவர்கள் எதிர்பார்த்த மேசியா எல்லாம் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி தங்களுடைய எதிரிகளை அழித்து இவர்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறதான ஒரு மேசியாவை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட மேசியாவாக வராமல், அவர் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறதான மேசியாவாக, இவருடைய எதிரிகளை மன்னிக்கிறதான மேசியாவாக வந்தது நிமித்தமாக இயேசுவை இவர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஆகவே இந்த இப்படிப்பட்டதான யூத ஜனங்களுக்கு எழுதப்பட்ட சுவிசேஷ புஸ்தகம் தான் இந்த யோவான் எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம். இங்கே இயேசு சொல்லுகிறார், குமாரனில் பிதா மகிமை படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறது நிமித்தமாக அவர் சொல்லுகிறது என்னவென்றால், எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பதற்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி யோவான் சுவிசேஷகன் அல்லது யோவான், இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய யோவான், அவன் அந்த யூத ஜனங்களுக்கு சொல்லுகிறான், பிதா மகிமைப்படும்படியாக நீங்கள் காண்கிறதான இந்த இயேசு, அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னொரு இடத்துல நாம் வாசித்த போனால் இயேசு சொல்லுவார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லுவார். அதாவது என்ன அர்த்தம் என்னவென்றால், பிதாவும் கிறிஸ்துவும் ஒரே ஆளாக இருக்கிறார்கள், அவர்கள் இருவரும் ஒருவரே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அதை விளக்கும்படியாக, நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தவன், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னிடத்திலே வருகிறவன் தான் பிதாவை தரிசிக்க முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்ல விரும்புகிறது நிமித்தமாகவே அவர் இப்படி சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறீர்களோ, எதையெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே கேட்கிறீர்களோ, அவர் தம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக, அவர் தம்முடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும்படியாக நீங்கள் கேட்கிற யாவையும் உங்களுக்கு செய்து முடிப்பார். நீங்கள் எதையெல்லாம் அவரிடத்தில் எதிர்பார்க்கிறீர்களோ, உங்களுடைய ஜபத்தில் நீங்கள் எதையெல்லாம் அவரிடத்தில் வைக்கிறீர்களோ, இயேசுவே எனக்கு இது வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ, அது பிதாவானவர் மகிமைப்படும்படியாக அதை உங்களுக்கு ஆண்டவர் செய்து தருவார். இந்த இடத்துல நாம் இன்னொரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. பிதா மகிமைப்படும்படியாக ஆண்டவர் அதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அதாவது என்ன அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறதன் ஒவ்வொரு நன்மைகளின் நிமித்தமாக அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நான் இதை செய்து முடித்தேன், என்னால் இது நடந்தது, இவர்களால் இது நடந்தது, என்னுடைய நண்பன் அதை செய்தான், என்னுடைய உறவினர் இதை செய்தார் என்று சொல்வதற்காக அல்ல, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்து ஒவ்வொரு காரியங்களை நமக்கு சாதகமாக உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரிடத்திலே கேட்பவைகளை ஆண்டவர் நிறைவேற்றி தருகிறார். ஆகவே இரண்டு காரியங்களை நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ அதை பிதாவானவர் மகிமைப்படும்படியாக தருவேன் என்று சொல்லி. அதாவது நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிறவைகளை ஆண்டவர் தருகிறார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இருக்கிறது. ஆண்டவரும் நீங்கள் கேட்கிறவைகளை தருவார். அது மட்டுமல்லாமல் அவைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.